Welcome to Mom's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியா ரவை வச்சு ஒரு சாஃப்டான கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு மெயினான பொருள் வந்து ரவை. அது வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம். அதை இந்த மாதிரி நல்லா மிக்சியில சாஃப்டா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை விட ஒரு சின்ன கப்ல வந்து நம்ம சுகர் எடுத்துக்கிறோம். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது சாக்லேட் கேக்காக நம்ம கோகோ பவுடர் சேர்த்துக்கிறோம். ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ஆயில் வந்து நீங்க எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் அதுல சேர்த்துக்கோங்க. ஒரு கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்டா வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடும். நாங்கள் இன்னைக்கு குக்கர் தான் எடுத்திருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டுக்காக இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அது வந்து கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இந்த மாதிரி கேக் டின்ல வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவை மிக்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால அதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை இந்த மாதிரி ஒரு டின்ல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். இந்த குக்கர் வந்து ஒரு 5 minutes வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கேக் டின்னை வந்து அதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விசில் எதுவும் போட வேணாம். இது வேகத்துக்கு ஒரு 30 to 45 minutes ஆக ஆகும். நீங்கள் 30 minutes கழித்து இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை டூத் பின் வச்சு நீங்கள் சென்டரில் குத்தி பாருங்கள். அது வந்து வெந்திருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 minutes வெளியில் வச்சு ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம கத்தி எடுத்து சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது டெக்கர் பண்ணுறதுக்காக மேலே வந்து சாக்லேட் சிரப் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்கோர் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நாங்கள் சாக்கோ சிப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கேக் வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.